ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி என்வலப் ப்ளைன் என்வலப் பண்ணிவிட்டு இந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரு ஹரிசாண்டல் லைனும் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கலாக வரையணும், அதனால் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ஒயிட் கலர் ஜெல் பென்னில், ஏன்னா இது வந்து டார்க் கலர் என்வலப் பண்ணியிருக்கிறோம், அதனால் ஒயிட் கலர் ஜெல் பென்னில் டிசைன் வரைகிறேன். இது ஃப்ரீ ஹேண்ட் டிசைன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் மண்டலா பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா மண்டலா டிசைன்ஸ் எல்லாம் நிறையா அழகாக பண்ணலாம். சின்ன சின்ன டிசைன்ஸ், அந்த 9 சென்டிமீட்டருக்கு உள்ளே வர மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வரைஞ்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி இன்னொரு டிசைனும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி என்ன உங்களுக்கு மனசில் தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பண்ணலாம், வரையலாம். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் சாம்பிள் பிக்சர்ஸும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோலம் டிசைனில் நம்ம சிக்கு கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ வந்து லேசாக ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு இந்தமாரி பார்டர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு கோலம் போடலாம், இல்லை பார்டர்ஸ் போடலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்டினரி மார்க்கர் பெனில் பண்ணுறேன், ஸ்கெட்ச் பெனில் பண்ணலாம், ஜெல் பெனில் பண்ணலாம், கிளிட்டர் பெனில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன்ஸ். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.